நம்ம சேல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டம் கங்காதர் நல்லூர் அருகே உள்ள துர்ப்பு கிராமத்தை சேர்ந்தவர் தான் காயத்ரி வயது பத்தொன்பது சீதா மாக்குளா பள்ளியைச் சேர்ந்த டில்லி பாபு வயது பத்தொன்போது இவர்கள் இருவருமே ஒரே கல்லூரியில் படித்து இரண்டு வருடமாக காதலித்து வந்தனர் இதற்கு பெற்றோர்கள் மறுப்பு தெரிவிக்கவே இவர்கள் திருப்பதி கோயிலில் திருமணமும் செய்து கொண்டனர் இதனை அறியாத பெண் வீட்டார் மகளை காணவில்லை என கங்காதர் நல்லூர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர் புகார் அளித்ததன் பேரில் விசாரணையில் ஈடுபட்ட காவல்துறையினர் பெண்ணையும் அவருடைய காதல்காரனான டில்லி பாபுவையும் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைத்து வந்தனர் இருவருக்கும் திருமணமான நிலையில் காவல்துறையினர் டில்லி பாபுவிற்கு இருபத்தோரு வயது ஆகும் வரை இருவரையும் தனித்தனியாக அவரவர் வீட்டில் வசிக்கும்படி தெரிவித்தார் ஆனால் இதற்கு ஒத்து வராத டில்லி பாபு காயத்ரியை தன் வீட்டிற்கு வரும்படியும் வற்புறுத்தினார் தான் வர இயலாது என காயத்ரி கூறியதால் ஆத்திரமடைந்த டில்லி பாபு தேனிமூர் என்ற இடத்தில் பைக்கில் சென்ற காயத்ரியை கத்தியாலும் குத்தினார் இதனை அறிந்த காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று காயத்ரியை வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அழைத்தும் சென்றனர் ஆனால் செல்லும் வழியிலேயே காயத்ரியும் பரிதாபமாக உயிரிழந்தார் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தில்லி பாபுவின் நீட்டின் முன்பு மக்கள் அனைவரும் தாக்குதல் நடத்தினார்கள் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படியும் மக்கள் அனைவரும் கேட்டும் கொண்டனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது